श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजह्नमित्रेभ्यः नमोऽस्तिमधीमहे यरुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। சந்திரமோனுடைய குணங்களை பற்றி சொல்லிட்டு வர எம்பெருமானுக்கு ஏற்றம் எதனால வருது அப்படின்றத பற்றி சொல்லிட்டு வர ஏகத்திய ஏகி குணத்திய லவாயுதாம்சா சாத்து கச்சித் சகலு வாங்மனசாத்திக ஸ்ரீஹி தே தாதிருஷா अत्यवध तादृशत्यवधयः समतीतसङ्ख्याः त्वत्सद्गुणः त्वमसि तन्निरपेक्षलक्ष्मीः। इति 47वद् श्लोकतले एकनवे सल्ले सुन्न अदावदि परमाळुक्कु मीति पेरुक्कल्लाम् वरच्चे ओरु नल्ल गुणत्तिनुडैय गुणम्ன்றதே வந்து நல்ல குணத்தை தான் சொல்ல போறது. மீதி கெட்ட குணத்துக்கு வந்து தோஷன்ற சப்தத்தினால சொல்றோம். நம்ம நல்ல குணத்தினுடைய ஒரு அம்சம் இருந்தாலே அவளை பெருசா தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறோம் லோகத்துல இருந்துட்டு இருக்கு. ஆனா எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள் ஒவ்வொரு நல்ல குணங்களுமே அளவிட முடியாததாக இருக்கிறதுனால அப்போ உண்மை வந்து பெருமாளுடைய பெருமையை என்னன்னு சொல்றதுன்றத சொல்லி சொல்ற தத்துவ சத்குணாக துவமசி தன் நிரபேட்ச லக்ஷ்மிஹி என்பதாக சொல்லி சொல்ற. சாதாரணமா லோகத்துல இருக்கிறவள் எல்லாம் அவளுடைய குணத்தை பொறுத்துதான் நல்லது கெட்டதுன்னு சொல்லி சொல்ற. துவம் தன் நிரபேட்ச லக்ஷ்மிஹி அசி அப்படின்னு பெருமாளை பொறுத்த வரைக்கும் அந்த குணங்களால வரக்கூடிய சிறப்பு அது இல்லை, அதனால வரணும்னு அவருக்கு ஒன்றும் கிடையாது என்பதை இதுக்கு முன்ன சொல்லி சொன்னேன். இன்னைக்கு 48வது ஸ்லோகத்துல பார்க்க போற விஷயத்தை பார்க்கலாம். சர்வஸ்ய கைவ குணதோ ஹி விலக்ஷணத்வம் ஐஸ்வர்யதஸ்ச கில கஸ்சிதுதஞ்சித ஸ்யாத் तत्प्रत्युतत्वयि विभो विभवो गुणश्च सम्बन्धतस्तव भजन्ति हि मङ्गलत्वम्। तो ஒரு விஷயம் சொன்னேன், பெருமாளுக்கு குணத்தினால சிறப்பு கிடையாது என்பதாக. மீதி பேருக்கு வேணா அந்த குணங்கள்லாம் வந்து கொஞ்ச போறம் இருந்தா கூட, நற்குணங்கள் நல்ல பண்புகள் துளிவுண்டு இருந்தா கூட அவளுக்கு சிறப்புன்னு சொல்லி சொல்றது பெருமாள் விஷயத்துல அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லி சொன்ன. இப்ப ஒரு கேள்வி கேட்கிறோம், சாஸ்திரமா இருந்தாலும் கூட உலக வழக்குக்கு எதிர்மறையாக இருந்ததுன்னாக்க அந்த சாஸ்திரத்தை நம்ம அங்கீகாரம் பண்றதில்லை. ஆதித்யோ யூபகா அப்படின்னு சொல்ல சொல்றோம், சூரியன் தான் யூபஸ்தம்பம் அப்படின்னாக்க யூபஸ்தம்பம் ஏதோ மரத்தால நட்டுருக்கு, சூரியன் தான் யூபஸ்தம்பம்னா சூரியனும் யூபஸ்தம்பமும் ஒன்னாயிடுமான்னு வேதம் சொல்லியிருக்கு. ஆதித்யோ யூபகா அப்படின்னு சொல்லியிருக்க, அப்போ இதை எப்படி அங்கீகரிக்கிறது? இப்போ உலக வழக்குக்கு எதிர்மறையாக இருந்ததுன்னா வேதமே சொல்லியிருந்தா கூட அங்கீகரிக்கிறது. அப்ப அந்த ஆதித்யோ யூபகான்ற சப்தத்துக்கு முக்கியார்த்தத்தை விட்டுட்டு இன்னொரு அர்த்தத்தை சொல்லி சொல்லணும். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டேன்,
ஆதித்யோ யூபஹா ஆதித்யன் பளபளான்னு ஜொலிக்கிறான். சூரியன் மாதிரி இந்த யூபஸ்தம்பமும் பளபளான்னு ஜொலிக்கிறதுன்னு அந்த ஜொலிக்கிற அம்சத்துல தான் சொல்லணுமே தவிர வேற எதுலையும் சொல்ல முடியாதுன்னு அடுத்த விதமான அர்த்தத்தை சொல்றதுன்றது வழக்கத்துல இருந்துருக்கு. அந்த மாதிரி வரைச்சே லோகத்துல வரைச்சே லோக நியத்தியை கொண்டுதான் நம்ம பெருமாளையும் பார்க்க வேண்டியிருக்கு. சில சமயங்கள்ல அப்படி இருந்தாதான் நம்ம மனசுல நிலைக்கும். சில சில விஷயங்கள்ல வரைச்சே சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அதை அப்படியே அங்கீகாரம் பண்றோம். பெருமாள் நாலு கையோடு எழுந்துள்ளிருக்கே, லோகத்துல நம்ம ரெண்டு கையோடு தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜனங்கள் எல்லாம் இப்ப மனுஷனா இருக்கிறவங்க தானே நாம பார்த்துட்டு இருக்கோம். தேவதைகள்லாம் நம்ம கண்ணுக்கா தெரியறோம். தேவதைகள்லயே மூணு தலைவையோடு நாலு தலையோடு எல்லாம் இருந்துட்டு இருக்கவாள் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ அதெல்லாம் அங்கீகாரம் பண்ணலையா அப்படின்னு எந்த அம்சத்துல சாஸ்திரம் சொல்றத எப்படி அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல ஏற்றுக்கொள்கிறோம். எந்த அம்சங்கள்ல லோகத்தோட கூட ஒரு உலக வழக்கோட கூட ஒத்து போற மாதிரி இருந்துட்டு இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிறோம். நாம இப்ப இந்த விஷயங்கள்ல வரைச்சு உலகத்துல ஒருத்தன் சிறந்தவன் சொல்றது எதை கொண்டு சொல்லி சொல்றான்? அவனிடத்துல இருக்கிற ஒரு குணத்தை கொண்டுதான் சொல்லி அவனுக்கு ஒரு சிறப்புன்றது சொல்றது. இங்க சொல்லச்சு வைலட்சண்யம் என்பதாக சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. வைலட்சண்யம்னு சொல்லச்சு மாறுபட்ட தன்மை. அதாவது எல்லாரும் மனுஷாள் தான். அந்த எல்லாரும் மனுஷாலா இருந்துருக்கச்சே இப்ப மீதி பேரை காட்டுல அந்த சஜாத்தியமாக இருக்கிற ஒரே குரூப்ல இருக்கிறவளுக்குள்ள இவனுக்கு சிறந்தவன்ற ஒரு பேர், இவன் வேறுபட்டவனாக இருக்கவனாக சொல்லணும் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு மூல காரணம் ஒண்ணு வேணும். ஒரு கிளாஸ், கிளாஸ்ல ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்கள் 40 பேர் 50 பேர் இருக்கா. இப்ப இந்த 50 பேர்ல ஒரு சிலர் சொல்லி இந்த 50 பேரை காட்டுல இவன் வேறுபட்டவனாக இருக்கான்னு சொல்லி சொல்றணும். அப்ப எந்த காரணத்தை கொண்டு சொல்றது? நல்ல குணத்தை கொண்டும் சொல்லலாம், தீய குணத்தை கொண்டும் சொல்லலாம். இப்ப இந்த 50 பேர்ல இருந்துருக்கான் இந்த பையன் வந்து பிரசம ஒரு ஒரு ஏகசந்த கிராகி, ஒரே ஒரு முறை சொன்னா போறோம் அதை அப்படியே பிடிச்சுக்கிறவன் கெட்டிக்காரன். மறுபடியும் மறுபடியும் புரிய வைக்கிறதுக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் ஒரு முறை சொன்ன உடனே அவன் புரிஞ்சுப்பான். அவன் புரிஞ்சின்றத நன்னாக பிறருக்கு புரியும்படியாகவும் சொல்லுவான். இப்படி எல்லாம் ஒரு குணம் அவன்கிட்ட இருக்கச்சே இருந்ததுனாக்க அவன மீதிய 40-50 பேரை காட்டுல இவன் விலக்கணமானவன். அவனிடத்துல இருக்கக்கூடிய வைலட்சண்யம்ன்றது இந்த குணம்தான். அப்ப அவனை பார்க்கச்சேயே எல்லாரு காட்டுல இவனை ஒரு ஒருபடி மேலாக பார்க்கறதுன்றது லோகத்துல ஒரு இயல்பு. அதே மாதிரி பெருமாளிடத்திலையும் இந்த மாதிரி தானே சொல்லணும். உலகத்துல இல்லாதவன், உலகத்துல இருக்கிறவன் அவளிடத்துல சாதாரணமாக காணப்படாத ஒரு குண விசேஷம் இருந்தாதான் அந்த பெருமாளுக்கு ஏற்றம்னு வருது. இப்ப அந்த பையனுக்கு, கிளாஸ்ல இருக்கிற பையனுக்கு ஏற்றம் எதை கொண்டு வந்ததுன்னாக்க அவன் புத்திமானா இருக்கிறது, அவனால தான் அறிந்ததை எல்லாருக்கும் புரியற மாதிரி எளிய முறையில விளக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது, அவன் சாதுவா இருந்துட்டு இருக்கிறது, தப்பு காரியம் பண்ணாத இருந்துட்டு இருக்கிறது, ஒழுங்கீனமாக நடக்காமல் இருக்கிறது, ஒழுக்கத்தோட நடக்கிறது. இப்ப கிளாஸ் நடக்கிறதுனாக்க கிளாஸுக்கு என்னைக்கும் லேட்டா வராது இருக்கிறது, எப்போ கிளாஸோ அந்த கிளாஸுக்கு வேலையில வர்றது, கிளாஸ் சப்தத்துல அந்த பாடம் நடத்தச்சு பிறரோட பேசுறதோ வம்பளுக்கிறதோ தூங்குறதோ எதுவும் பண்ணாத அதை கவனிச்சு பண்றது, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு குணங்களை இட்டுதான் இந்த கிளாஸ்ல யாரா நல்ல பையன்னா அந்த பையனை சொல்லி அவன் நல்ல பையன்னு சொல்றது. அதோட மாத்திரமில்ல அவனுக்கு ஒரு சிறப்பு சொல்றதுன்றது குணத்தை கொண்டுதான் சிறப்புன்றது ஏற்படுறது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம்.
சர்வஸ்ய சைவ குணதோஹி விலக்கணத்துவம். எல்லாருக்காட்டிலும் இவன் மாறுபட்டு இருந்திருக்கான். இந்த விலக்கணமானது அந்த விலக்கணத்துவன்றது ஏற்றத்துல நல்ல விஷயத்துல சொல்றேன் நான். இது வைலட்சண்யம்ன்றது தீய விஷயத்திலையும் வரலாம். எல்லாரும் சாதுவா இருப்பான், மொத்தம் மாத்திரம் துஷ்டனா கூட இருக்கலாம். அப்ப கூட அந்த வைலட்சண்யம் சொல்லலாம். ஆனா இது பிரகிருத்தத்துல அது தேவையில்லை. இது இந்த இடத்துல சொன்ன பிரகாரத்துக்கு ஒத்தனுக்கு எல்லாருக்காட்டிலும் மேம்பட்டவனாக சிறந்தவனாக இருக்கிற ஒரு தன்மைன்றது எதனால வருதுன்னா அவனிடத்துல இருக்கக்கூடிய குணத்தை கொண்டுதான் வருது. அந்த குணம் ஒருவனுடைய மேன்மைக்கு இம்மெட்டீரியல் என்று சொல்ல முடியாதுன்றத உலக வழக்க கொண்டு சொல்றேன். என்ன கீழ் ஸ்லோகத்துல சொல்லச்சு, பெருமாளை பொறுத்த வரைக்கும் எல்லா குணங்களும் நிரம்பி இருக்கு. ஆகையால மீதி லோகத்துலாம் இருக்கிறவெல்லாம் அந்த ஒரு துளி உண்டு இருக்கச்சேயே விசேஷமா சொல்லின்றப்பான். பெருமாளிடத்துல இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் நிரம்பி இருந்திருக்கு இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட அந்த குணத்தினால பெருமாளுக்கு ஒன்றும் பெரிய சிறப்பு கிடையாது. அவருடைய சிறப்புன்றது இயல்பாகவே இருக்குன்னு சொல்லி சொன்னேன். இப்போ மேன்மைன்றது இயல்பா வருதில்லை, குணத்தினாலதான் வருது. இதுதான் லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அதை சொல்லி சொல்ற இந்த முதல் பாதத்துல சர்வஸ்ய சைவ குணதோ ஹி விலக்ஷணத்வம் ஐஸ்வர்யதஸ்ச கில கஷ்சிதுதஞ்சித ஸ்யாத். சில சமயத்துல ஐஸ்வர்யம் அவனிடத்துல இருக்கக்கூடிய செல்வ செழிப்புனாலையும் அவனுக்கு சிறப்பு வரும். இன்னைக்கு நம்ம சொல்லி சொல்றோம், இப்ப அம்பானி அம்பானியோ அதானியோ யாரோ ஒருத்தன் உலகத்திலேயே பெரிய பணக்காரனா இருந்துட்டு இருக்கான், இல்ல இந்தியாவில் பெரிய பாரதத்துல பெரிய பணக்காரனா இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றோம். அந்த சிறப்பு எதை கொண்டுன்னா அவனிடத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை கொண்டுதான் அவனுக்கு அந்த சிறப்பு சொல்லி சொல்றோம். அவன் பெரிய வாசிச்சவனோ இல்ல அவன் வந்து ஒரு பரம சாத்விகனோ இந்த மாதிரி எல்லாம் எந்த குணமும் சொல்ல, ஐஸ்வர்யத்தை கொண்டு சிறப்பு சொல்றதுன்றது லோக்கத்துல இருந்துருக்கு. சாதாரணமா பார்த்தோம்னா யார் ஒருத்தன் நல்ல பணத்தோட இருந்துட்டு இருக்கானோ அவன்தான் கொண்டாட தகுந்தவனாக அறுதான். அவன்தான் குணி, அவன்தான் தன்யன், அவன்தான் குலீனன், அவன்தான் புத்திமான், அவன்தான் சூரன், எல்லாம் அவன்தான். அந்த பணம் இருந்துருச்சோன்னாக்கா போறோம். அவனிடத்துல இல்லாத பண்பெல்லாம் கூட அவனிடத்துல இருக்கிறதாக எல்லாரும் சொல்லுவா. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, தாயாருடைய கட்டாட்சம். அந்த தாயாருடைய கட்டாட்சம் இருந்துட்டோம்னாக்க எல்லாம் வரும்ன்றது அர்த்தம். ஐஸ்வர்யதஸ்டகில கஷ்டித் உதஞ்சித ஸ்யாத். கஷ்டித் எவனோ ஒருத்தர் ஐஸ்வர், இது வந்து பொதுவாக சொல்ற வார்த்தை இல்லை, ஒரு சில பேருக்கு நடக்கக்கூடியது. ஜென்ரலா பொதுவா சொல்லக்கூடியது என்னன்னா அவர்களிடத்துல இருக்கக்கூடிய குணம்தான். இதனால உதஞ்சித சாத்து அவனும் பூஜிக்கப்பட்டவனாக ஆகிறான். யாரும் சில பேர் பணத்தை பணம் இருக்கிறதுனால துவயி பிரத்யுத பிரத்யுத துவயி விபோ விபவோ குணாஸ்தம் சம்பந்தஸ்தவ பஜந்தி மங்களத்வம். இதுக்கு நேர் விபரீதமா இருக்கு உங்களிடத்துல. இதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம். என்ன என்ன, இந்த நல்ல குணங்கள் எல்லாம் எம்பெருமானிடத்துல இருக்கிறதுனால அவைகளுக்கு கல்யாண குணத்துவம், அதாவது அந்த நல்ல குணம்ன்றதே அதனாலதான் வந்தது. அந்த பெருமாளுடைய சம்பந்தத்தினாலதான் குணங்களுக்கு ஏற்றம் இருக்கு. குணங்களுடைய சம்பந்தத்தினால பெருமாளுக்கு ஏற்றம் இல்லை, பெருமாளுடைய சம்பந்தத்தினால குணங்களுக்கு
ஏற்றமாக ஆறுதுன்னு சொல்லி சொல்ற. இப்படி கூட ஒன்னு ஆகுமா என்ன கேட்டா, தன்யானி ஸ்தல வைபவேன கதிச்சித் வஸ்தூனி கஸ்தூரிக்காம் நேபாள க்ஷிதிபால க்ஷிதிபால பால பதிதே பங்கேன சங்கேதகா. ஒரு கவி சொல்றான், சில சில வஸ்துக்கள்லாம் ஸ்தல வைபவம், அது எந்த இடத்துல இருந்துட்டு இருக்கோ அதை கொண்டு அதுக்கு ஒரு பெருமை சொல்லப்படுகிறது. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, ஒரு ராஜா நேபாள ராஜா போயிட்டு இருக்கான், போயிட்டு இருக்கச்சு ஏதோ பக்கத்துல ஏதோ ஒரு அந்த பூமியில இருந்து ஒரு சேறு துளி உண்டு அவன் நெத்தியில தரிச்செடுத்தும், தரிச்சாக்க அதுவும் கருப்பா இருந்துட்டு இருக்கு. அந்த கற்பம் அந்த கருப்பா இருக்கச்சு லோகத்துல இருக்கிறவன் நம்ம மாதிரி இருக்கிறவன் முகத்துல பார்த்தோம்னா அவன் மூஞ்சி முகத்துல பாடுறான் சேர் அடிச்சிருக்கு அப்படின்னு நம்மள சொல்லுவா. ராஜா முகத்துல போய் அந்த சேர் வந்துருத்தோம்னாக்கா அந்த நெத்தியில வந்த உடனே லோகத்துல இருக்கிறவெல்லாம் அது சேருன்னு நினைக்க மாட்டாளாம், அது கஸ்தூரியை தான் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. கஸ்தூரி கலிதோத்வ புன்ற திலகம்னு சொல்லி பெருமாள் கஸ்தூரி திலக்கத்தை சாத்துட்டு இருக்கேன்னு சொல்றார் ரங்கநாதன் சொல்லச்சு. ஆகையால அந்த இந்த கஸ்தூரின்றது கருப்பா இருந்துட்டு இருக்கும். திருவேங்கடமுடியானும் கஸ்தூரி சமர்ப்பிச்சுட்டு இருக்கு நெத்தியில, அதுதான் அது கருப்பா இருக்கிறது அது. ஆகையால இந்த கஸ்தூரி இது சேருதான், அதிநீச்சமான ஒரு வஸ்துதான், இருந்தாலும் கூட ராஜா நெத்தியில இருக்கச்சே அதை எப்படி பாக்குறான்னா அது கஸ்தூரி ஓக்குலோன்னு பாக்குறான். அந்த மாதிரி சில சில சிறப்பு பெற்றவர்கள் இயல்பாகவே சிறப்பாக இருந்திருக்கிற எம்பெருமான் இடத்துல சில குணங்கள்லாம் இருந்துட்டோம்னாக்க அந்த குணங்கள்லாமே எம்பெருமான் இடத்துல இருக்கிறதுனால பெருமை அடைகின்றன என்பதுதான் இந்த இடத்துல சொல்ற விஷயம். தத் பிரத்யுதத்துவ விபோ விபவ குணாஷ்ட. ஹே விபோ அப்படின்னு பெருமாளை பார்த்து சொல்ற, எல்லாருக்கும் தலைவனாக இருந்திருக்கிற எம்பெருமானு சொல்லி சொல்ற. ஸ்வயி தத்து பிரத்யுத லோக நியாயம் எப்படியானா இருந்துட்டு போட்டோம், லோக நியாயம்ன்றது குணத்தை கொண்டுதான் ஒருத்தன் நல்லவன் கெட்டவனோ ஒருத்தனை கொண்டாட வேண்டியவனோ அப்படின்லாம் தீர்மானம் பண்றோம் நம்ம. ஆனா சில சில தர்மங்கள் சில சில தர்மங்கள்லாம் வந்து சில பேர் இடத்துல இருந்ததுன்னா அது கொண்டாட தகுந்ததாக ஆகின்றன. அதுக்கு எடுத்துக்காட்டு சேராவே இருந்தா கூட ராஜாவுனுடைய நெத்தியில இருக்கச்சே அது சேருன்னு யாரும் பார்க்க மாட்டான், அத கஸ்தூரின்னு தான் பார்ப்பான். அந்த மாதிரி பெருமாள் இடத்துல அந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த குணங்களுக்கு ஒரு ஏற்றம் ஏற்படுறதுன்னு அர்த்தம். சம்பந்தவ பஜந்தி மங்களத்துவம் சம்பந்தத, பெருமாளுடைய ஒரு சம்பந்தத்தினால அந்த குணங்களுக்கெல்லாம் மங்களத்துவம், அவைகளுக்கு கல்யாண குணங்கள் என்று பெயர் ஏற்பட்டது. ஏன்னா பெருமாளிடத்துல இருக்கிறதுனால, வேற யாரிடத்துல இருந்ததுனாக்கா அது கல்யாண குணம்னு சொல்ல மாட்டோம் என்று தாத்பரியம் இந்த இடத்துல. இதுல ராமனுடைய குணங்கள்ல ஈடுபட்டவன் நிறைய பேர், அதுல வரைச்சே பார்த்தோம்னா எத்தனையோ காவியங்கள்லாம் ராமன் விஷயமாக இருக்கின்றன. சம்பு காவியம் போஜ சம்புன்னு சொல்லி சொல்றோம், உத்தரராம சரித்தம்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு நாடகம், அனர்க ராகவியம்னு சொல்லிட்டு ஒரு காவியம், பிரசன்ன ராகவம், இப்படி எல்லாம் இந்த ராமனுடைய சரித்திரத்தை அடிப்படையாக கொண்டு பல காவியங்கள் நாடகங்கள் இதெல்லாம் உள்ளன. அந்த கவிகளுக்கெல்லாம் ஒரு ஈர்ப்பு ராமனுடைய குணங்கள். அதெல்லாம் சொல்றதான் ஒரு கவி சொல்றான், யதேதைஹி நிசேஷைஹி அபரகுண லுப்தைஹி இவ ஜகதி அசா வேகச்சக்ரே சதத சுக சம்வாச வசதிஹி
என்ன சொல்லி சொல்ற என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா கல்யாண குணங்கள் எல்லாமே குணங்கள்லாம் எல்லாம் ஒரு கூடிண்டு அதுகளுக்குள்ள ஒரு கான்பரன்ஸ் மாதிரி நடக்கிறது. இப்போ பெருமாளுக்கே இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் காருண்யம் வாத்சல்யம் மாதுரியம் காம்பீரியம் இப்படி சௌலபியம் சௌசல்யம் இப்படி எத்தனையோ குணங்கள். அதே மாதிரி லோகத்துல ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய குணங்கள், இந்த குணங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு நமக்கு நம்ம எல்லாருக்குமோ ஒரு பொதுப்படையாக ஒரு குணம் இருக்கணும். அது எதுவா இருக்க முடியும்? அதாவது எல்லாரும் கொண்டாடுற மாதிரி நம்ம எல்லாம் இந்த குணங்கள் ஒண்ணுக்கொன்னு சொல்லிக்கிறதா? நம்மள எல்லாரும் கொண்டாடணும், அதுக்கு ஒரு பொதுப்படையா ஒரு குணம் வேணும், நம்ம இடத்துல ஒரு காமன் ஃபீச்சர் ஒண்ணு வேணும். அது எதுவா இருக்கலாம் அப்படின்னா ஒரு காரியம் நாம எல்லாம் பண்ணலாம், அப்ப நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு சிறப்பு ஏற்படும்னு சொல்லுங்க. என்ன பண்ணலாம்னா நாம எல்லாரும் போய் ராமனிடத்துல இருந்துருவோம். ராமனிடத்துல இருந்துட்டோம்னாக்க இப்ப நமக்கு எல்லாருக்கும் ஒரு காமன் ஃபீச்சர் வந்துடுது. என்னன்னா ராமனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு குணம் அப்படின்ற ஒரு விசேஷம் வந்துருது. இந்த விசேஷம் வந்துருத்தோம்னா மொத்த பேரும் நம்மள கொண்டாடுவா. ஆகையால நாம மொத்த பேரும் ராமனிடத்துல போய் இருந்துருவோம்னு எல்லா கல்யாண குணங்களும் சேர்ந்து தீர்மானம் பண்ணு சொல்லி சொல்ற அந்த இடத்துல அந்த கவியினுடைய ஒரு சாத்துரியம். அது வஸ்து தத்துவமும் அதுதான். அது சில பேர் ஆபரணத்தை அணிந்தாக்க ஆபரணத்தினால சிறப்பு ஏற்படும் சில பேருக்கு, சில பேருக்கு இயல்பாகவே நல்லா இருப்பா அழகா இருந்துருப்பா. இந்த ஆபரணம் அவளை அடைந்து அதுக்கு ஒரு பெயர் ஏற்படுது, அதுக்கு ஒரு சிறப்பு ஏற்படுது, ஆபரணத்துக்கு சிறப்பு ஏற்படுது. இப்ப சொல்லச்சே என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டா ஒரு நெக்லஸே இருக்குன்னாக்க இந்த கழுத்துல போட்டுக்கிற ஆபரணம் கண்டாபரணம் இது. இது வஸ்து நல்லா இருக்குன்னு சொல்றது வேற விஷயம். யாரோ ஒரு அழகிய சொல்லி அவள் கழுத்துல இந்த ஆபரணம் கண்டாபரணத்தை போட்டிருந்தா அது நல்லா இருந்தது, அதே மாதிரி நாம பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப என்னத்துக்காக சொல்றோம் அந்த இடத்துல அப்படின்னா அவளுக்கு இந்த ஆபரணத்தை போட்டுண்டுதான் அழக அழக ஒரு மெருகூட்டணும்ன்ற ஒரு நிலை இல்லை. அப்படி இருக்கச்சே கூட இந்த ஆபரணத்தை அணிந்ததுனால இந்த ஆபரணத்துக்கும் ஒரு சிறப்பு ஏற்பட்டு அவளுக்கும் ஒரு அழகு ஏற்பட்டிருக்கு, ரெண்டும் வந்திருக்கு. அப்போ அந்த ஆபரணத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு, அதே மாதிரி நாம பண்ணிக்கணும்னு இவா ஆசைப்படுறோம். இதுதானே உலகத்தார் பண்ற ஒரு செயல். அந்த மாதிரி பெருமாளிடத்துல இருக்கிற குணங்கள், இந்த குணங்களால குணங்களுக்கு தான் ஏற்றமே தவிர பெருமாளுக்கு ஏற்றம் ஒன்றும் கிடையாது. பெருமாளுக்கு இருக்கிற ஏற்றம்ன்றது இயல்பாகவே இருக்கு. சர்வசைவ குணத்தோ ஹி விலக்கணத்துவம் ஐஸ்வர்யத்தில கச்சித் உதஞ்சித சாத் தத் பிரத்யுதத்வை விபோ விபவோ குணஷ்ட சம்பந்தத்தம பஜந்தி ஹி மங்களத்துவம் தவ சம்பந்தத. உம்முடைய சம்பந்தத்தினால உம்முடைய சேர்க்கையினால மங்களத்துவம் பஜந்தி, அது ஒரு மங்களத்தை அடைகின்றன இவைகள் எல்லாம் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். இதுல தேவநாயகி பஞ்சாசத்துல சாய்க்கிற பூஷா யுதைரதிகம் நிஜகாந்திஹேதோ புக்தம் பிரியாபிரநிவேஷ விலோசனாபிஹி.
भूषाधि भूषायुधैः अधिगतं निजकान्तिहेतोः भुक्तं न स्मृतम्। अत्र भूषणाध्यायम् नैव ओर अध्यायम् इति पुरुडं मणिवरमाः पोन्ना मूलक गतिमरवाः मान् तन्दाः எல்லா தத்துவங்களும் எம்பெருமான் இடத்துல அஸ்திரங்களாகவும் பூஷணங்களாகவும் திகழ்கின்றன என்பதாக இப்ப அந்த எம்பெருமானுடைய திருமேனியில இருந்து அந்த அஸ்திரங்களுக்கும் பூஷணங்களுக்கும் பெருமை அடைகின்றன. இப்படிப்பட்ட ஒரு பெருமையோடு இருந்திருக்கிற அந்த அஸ்திரங்களோடையும் பூஷணங்களோடையும் அந்த பெருமாளை சேவிக்கிறது இருக்க அது தாயார் சேவிச்சுட்டே இருக்காளாம். பக்கத்துல இருந்துட்டு இருக்கிற தாயார் தேவநாதன் சேவிச்சுட்டு இருக்கா ஒரு பெருமைன்னு சொல்லி சொல்றோம். அமுதன் சேவிக்கிறோம், பஞ்சாயுதத்தோட அமுதன் சேவை செய்கிறது, அதுவும் தேருக்கு எழுந்தருளிச்சே சேவை செய்யும். அற்புதமான சேவை. இப்ப வரப்போறது சித்திர தேர் வரப்போறது, சித்திரையில வரப்போறது பெரிய தேர், அந்த ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின தேர், அந்த தேருக்கு எழுந்தருளச்சே பஞ்சாயுதம் சாத்தின்று பெருமாள் தேடுவே ஒரு அற்புதமான ஒரு சேவை. இப்ப ஆயுதங்களால அமுதனுக்கு ஏற்றமா அல்லது அமுதனை அடைந்திருக்கிறதுனால ஆயுதங்களுக்கு ஏற்றமா அப்படின்னு கேட்டேன், அமுதன் சாத்தின் இருக்கிறதுனாலதான் அந்த பஞ்சாயுதங்களுக்கு இந்த பஞ்சாயுதம் இல்லாட்டா கூட பெருமாள் ஏகாந்தமா சேவை சாய்க்கிறேர், அமுதன் சேவை சாய்ச்சேர்னாக்க அந்த திவ்யமங்கள விக்கிரகமே நம்மளை சொக்க வைக்கும். அங்க வா வான்னு கூப்பிடுற மாதிரி பெருமாள் எழுந்துள்ள இருக்கார். ஆச்சரியமான திருமேனி, அந்த திருமேனியே போறோம், நமக்கு ஆயுதம்லாம் ஒன்னும் வேண்டாம், சுவாபாவிகமா எழுந்துள்ளா அதை சேவிச்சாலே கூட போறோம். ஆனா அந்த பஞ்சாயுதத்தோட சேவிச்சே அந்த ஆயுதங்களுக்கும் ஒரு விசேஷம் ஏற்படுறது, நமக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படுறது பஞ்சாயுதங்களோட பெருமான சேவிக்கிச்சு. அதே மாதிரி பூஷணங்கள் அமுதனுக்கே ஏற்பட்டது. பச்சைக்கல் கிரீட்டம் தாயாருக்கு, கோமலவல்லி தாயாருக்கும் ஒரு பச்சைக்கல் கிரீட்டம், அவ ரெண்டு பேரும் அனுரூபமாக பச்சைக்கல் கிரீட்டத்தை சாத்திண்டு சேவை சாச்சாலுனாக்க ரொம்ப அற்புதமா சேவை சாய்ப்பே. தேவப்பெருமானுக்கு வெங்கடாத்திரி கொண்டையில தேவப்பெருமான் சேவை சாய்க்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம். இப்படி ஒரு இந்த ஆபரணங்களோ ஆயுதங்களோ இவையெல்லாம் பெருமாளை அடைந்து அந்த ஆயுதங்களுக்கு ஒரு விசேஷம் ஏற்படுது. வெறும பச்சைக்கல் கிரீட்டம் கொடுத்தாக்கா நமக்கு ஒன்றும் இல்லை, அமுதன் சாத்தின் இருக்கச்சே சேவிச்சாதான் அந்த பச்சைக்கல் கிரீட்டத்தினுடைய ஒரு விசேஷம் நமக்கு தெரியுது. அந்த சாரங்கமோ மீதியோ மீதி திவ்யாயுதங்களோ வெறும பார்த்தோம்னா அது தெரியாது, அமுதன்ல அப்படி சாட்சி வச்சு ஒரு சேவிச்சமானாக்க அது ஒரு விசேஷம். இப்படி பெருமாளை அடைந்து அவையெல்லாம் நிரம்பெற்றனன்றதற்கு அதுதான் இங்க விசேஷம். இது லோக நியத்திக்கும் பெருமாளுக்கும் ஆகையாலதான் பெருமாள் உலக வழக்குக்கு மாறுபட்டவராக விலட்சணமாக பெருமாள் இருந்திருக்கேன்னு அர்த்தம். சர்வத்தைவ குணதோ ஹி விள கணத்வம் ஐஸ்வர்யதச்ச கில கஷ்டிது தஞ்சிதஸ்யாதே தத்ப்ரத்யுதத்வை விபோ விபவோ குணஸ்ச சம்பந்ததஸ்தம பஜந்தி மங்களத்வம். ரங்கநாதன் ரத்னாங்கி சாத்திரந்து ஏழணும், பாண்டியன் கொண்ட சாத்திரந்து ஏழணும், நாம சேவிக்கணும். ஏன்னா அது ரங்கநாதனுக்கே ஏற்றமுது. ரத்னாங்கி நிறைய ரூபா கொடுக்கலாம், கிலோ கிலோவா தங்கம் வைக்கலாம், கிலோ கிலோவா ரத்னாங்கி வேறு எத்தனையோ ரத்னங்கள்லாம் நம்ம பதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி அமையுமான்றது தெரியாது. அந்த ரங்கநாதன் இடத்துல போய் அந்த ரத்னாங்கி அமைஞ்சது இருக்க அது ஒரு ஏற்றம். எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி திருவேந்திரபுரத்துல தேசிகனுக்கு ரத்னாங்கி அப்படி ஒரு அற்புதமான ஒரு சேவை. இன்னும் இன்னொரு இடத்துல நான் இன்னும் பார்க்கல, தேசிகனுக்கு அந்த மாதிரி ரத்னாங்கி சேவையை நான் வேற எங்கேயுமே பார்க்கல, சேவிக்கல. அதனால ஒவ்வொன்றும் அந்த தேசிகனை அடைஞ்சு அந்த ரத்னாங்கிக்கு ஒரு மேன்மை ஏற்படுறது, ரங்கநாதனை அடைஞ்சு அந்த ரத்னாங்கிக்கு மேன்மை ஏற்படுறது, திருவேங்கடமுடையான அடைஞ்சு அந்த வஜ்ராங்கின்னு சொல்லுவா, திருவேங்கடமுடையானுக்கு முதல் உற்சவத்துல வஜ்ராங்கி சமர்ப்பிச்சுண்டு பெருமாள் எழுவேர் சஜாரோகணத்தும் போது. அற்புதமான சேவை, என்னமா எழுதுன்னு பேரவ அதை சேவிக்கணும். அந்த மாதிரி
இந்த பூஷணங்கள் எல்லாமும் எம்பெருமான அடைந்து நிறம் பெற்றன. இதுதான் மீதி லோகத்துல இருக்கிற வாழ்க்கும் அந்த நியத்திக்கும் பெருமாளிடத்துல இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்னு சொல்லி சொன்னார். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி சொல்ற. இது வேதாந்த விஷயம். தூரே குணஸ்தவது சத்வரஜஸ்தமாம்சி தேனத்ரயி பிரதயதி தொயி நிர்குணத்வம் நித்யம் ஹரே நிகில சத்குணசாகரம் ஹி மனந்தி பரமேஸ்வரமீஸ்வராணாம். இதுல வரைச்சு சகுணஸ்ருதி நிர்குணஸ்ருதி என்று இரண்டு விதமான ஸ்ருதிகள். அதெல்லாம் வரைச்சு வேதத்துல தானே நம்ம இப்போ நம்ம கண்ணுக்கு புலப்படாத வஸ்துக்கள் விஷயத்துல இந்திரியங்களால அறிய முடியாத விஷயங்கள்ல சாஸ்திரம் தான் பிரமாணம். ஜீவாத்மா அணுவா இருந்துருக்கு, பரமாத்மா விபவா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னோம்னாக்க யார் ஜீவாத்மாவை பார்த்திருக்கா, யார் பரமாத்மாவை பார்த்திருக்கா, யாரும் பார்க்கல. சாஸ்திரம் என்ன சொல்றதோ அந்த சாஸ்திரம் தான் பிரமாணம். அப்ப அந்த சாஸ்திரத்துல சொல்றச்சே இந்த பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் சர்வஜா சர்வவித்து அப்படின்னு எல்லாம் சொல்லி அவன் சமஸ்த கல்யாண குணங்களோட இருக்கிறதாக ஸ்ருதிகள் சொல்லுகின்ற. சர்வஜ சர்வவிது எஸ் ஞானமயந்தபா சர்வகந்தா சர்வரசா பராஸ்ய சக்தி விவிதீவ ஸ்ரூயத்தை சுவாபாவிகி ஞானபல கிரியாச்ச. இப்படி எல்லாம் பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. பெருமாள் அனந்த கல்யாண குணங்களோட பெருமாள் எழுந்தருள் இருக்கேன்னு சாஸ்திரம் சொல்றது. இதே சாஸ்திரமே இன்னொரு இடத்துல சொல்லி சொல்றது. அது சொல்லச்சே என்ன பண்றது அப்படின்னா நிர்குணம் நிரஞ்சனம் அப்படின்னு எல்லாம் அந்த பிரம்மத்தை சொல்றது. நிஷ்கிரியம் சாந்தியம் நிரவத்தியம் நிரஞ்சனம் நிஷ்கலம் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்கு. இப்ப இதுல இருந்து பார்த்து இப்ப ஒண்ணுக்கொன்னு முரண்பட்டது. முரண்பட்ட தன்மையும் ஒரே இடத்துல ஒரே சமயத்துல இருக்கிறதா எடுத்துட்டவானாக்கா அந்த முரண்பட்ட தன்மை இருக்க முடியாது. அதாவது கல்யாண குணங்களும் குணமில்லாமை அப்படின்னு சொல்றது ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்க முடியாது. குணத்து நல்ல குணத்தை உடைத்ததாக இருக்கிறதும் எந்த குணமும் இல்லாமைன்றதும் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா ஒண்ணுக்கொன்னு விரோதமானது. இப்போ உஷ்ணம் சுடுக சைத்தியம் குளிர்ச்சி, சுடுகையும் குளிர்ச்சியும் ஒரே இடத்துல இருக்குமாண்ணா? இருக்காது. அதே மாதிரிதான் இப்ப சில ஸ்ருதிகள் பார்த்தோம்னாக்க எம்பெருமானுக்கு கல்யாண குணங்களை சொல்லுகின்றன. சில ஸ்ருதிகள் பார்த்தோம்னா நிர்குணமாக இருக்கு, எந்த குணமும் இல்லாதவராக பெருமான் இருக்கார், வெறும் ஞானஸ்வரூபமாக மாத்திரம் அந்த பரபிரம்மம் இருக்குன்னு சொல்லி சொல்றார். இப்ப சில பேர் என்ன பண்ற அப்படின்னா ஒன்ன பிரமாணமா ஆக்கிண்டு இன்னொன்ன வந்து விட்டுணும். அதுக்கு வேற விதமா செகண்டரி மீனிங் சொல்லணும், பிரைமரி மீனிங் சொல்ல முடியாது. அதுக்காக அவ அத்வைதிகள்லாம் என்ன பண்ற, நிர்குண ஸ்ருதிக்கு ஒரு பிராபல்யத்தை ஏற்படுத்திக்கிறான். சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லச்சு. இதை பத்தி விசாரம் அடுத்த ஸ்லோகத்துல வரப்போடுது. அதுக்கெல்லாம் சொல்லச்சே கூட அவ என்ன சொல்றான்னா பிரம்மத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி வருது. எது பிரம்மம் அப்படின்னா எதோவா இமா நிபூதா நிஜாயந்தே நிஜாதா நிஜீவந்தே எத்ரயந்தி அபி சம்விசந்தே தத்விஜிஜாசத்வா தத் பிரம்மேதி அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றது. அப்போ என்ன சொல்றோம், சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக எது இருந்துருக்கோ அது பிரம்மம்னு சொல்லி சொல்றோம். அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் அது எது பிரம்மன்னு வேணா சொல்றோம், அது எப்படி இருக்கும்ன்றது சொன்னா அது சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மான்னெல்லாம் சொல்லி சொல்றது. அது சத்தியமா இருக்கு, ஞானஸ்வரூபமா இருக்கு, அனந்தமாக இருந்திருக்குன்னு எல்லாம் சொல்லி சொல்றோம். இதனுடைய அர்த்தத்தை அடுத்த ஸ்லோகத்துல விவரணத்தும் போது பார்க்கலாம். இப்ப எல்லாம் வந்து பிரம்மத்தினிடத்துல நிர்குணம், எந்த பண்பும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஏதாவது ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியறதான்னு பாருங்களேன். ஒரு வஸ்துன்னு ஒண்ணு இருந்துன்னாக்க
அதெல்லாம் நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு பண்பு இருக்குதான் இருந்துருக்கும் எந்த பண்பும் இல்லாததான ஒரு வத்துன்னு ஒன்னு சொல்லணும்னாக்க இந்த நம்ம மனசுக்கே அது வராது அதுதான் விலட்சணமானது அதுதான் பிரம்மம் ஆகையில நம்ம மனசுக்கு பரமார்த்தமா பார்த்தோம்னாக்க பிரம்மத்தினிடத்துல எந்த பண்பும் இல்லை நிர்குணமாக இருந்துருக்கு இங்க வியாபாரிகம்னு ஒரு இன்னொரு ஒரு நிலையை அவ ஒத்துக்கிறான் அந்த உலக வழக்கில் வரைச்சே ஈஸ்வரன் சர்வஜனாக இருக்கான் சத்திய சங்கல்பனாக இருக்கான் ஏன்னா இங்க ஒரே ஸ்ருதி தான் ஒரு இடத்துல சொல்லச்சே அந்த ஸ்ருதி வந்து நிர்குணமாக இருக்குன்னு சொல்லி சொல்றது இதே இன்னொரு இடத்துல சொன்னமானாக்க ஏ சர்வஜா சர்வவிதை எஸ் ஏ ஜானமயன் தபான்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்போ ஒரே பிரமாணம் ரெண்டுத்துக்கும் ஒன்னுதான மூலபூதமான ஆதாரம் காரணமா இருக்கிறது பிரமாணம் ரெண்டுத்துக்கும் ஒன்னாதான வேதம் தானே பிரமாணமா எடுத்து அப்ப வேதத்துல இப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது வியாபாரிக திசையில சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவத்தெல்லாம் அங்கீகரிக்கிறோம் பரமார்த்தமான ஒரு நிலை அதுல வரைச்சு பார்த்தோம்னாக்க நிர்குணமாக தான் இருந்துருக்கு அப்படின்னு சில பேருடைய அத்வைதிகளுடைய வாதம் தூரே குணஸ்தவது சத்வரஜஸ்தமாம்சி தேனத்ரயீ ப்ரசயதி த்வயி ப்ரசயதி தேனத்ரயீ ப்ரசயதி த்வயி நிர்குணத்வம் பாஷ்யகர் இதுக்கு அத்தியுதமான நிர்வாகம் பண்றே இந்த இடத்துல என்னடா நிர்வாகம் பண்றே என்ன உலகத்துல இருக்கிறவாழ் இடத்துல வரைச்சு சத்துவம் ரஜஸு தமசுன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று குணங்கள் இந்த குணங்களுக்கு ஆட்பட்டவர்களாக உலகத்தோர் எல்லாரும் நாம இருந்துருக்கோம் இப்ப இந்த சத்துவம் ரஜஸ் தமசுன்ற இந்த மூன்று குணங்களும் ஈஸ்வரன் இடத்துல இல்லை அப்ப ஈஸ்வரன் இடத்துல இல்லாததுனால இப்ப ஈஸ்வரன் நிர்குணம்னு சொல்லி சொல்றான்னு அர்த்தம் இதுக்கு தாத்பரியம் என்னன்னு பார்க்கணும் இதுல கூட ஒரு ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு விசாரம் வருது விஷ்ணு புராண ஸ்லோகத்தை கொண்டு ஒரு விசாரம் வருது லோகத்துல ஒருத்தர் வந்து ஒரு கர்த்தா ஒரு காரியத்துக்கு கர்த்தாவாக இருக்கணும்னாக்க அவ குணத்தோட இருக்கிறவா சத்வரஜஸ்தமஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த குணங்களோட இருக்கிறவா தான் அந்த ஒரு கிரியைக்கு கர்த்தாவாக இருந்திருக்கார் ஒரு குடம் பண்ணணும் இந்த குடம்ன்றது ஒரு காரியம் செயல் இதுக்கு கர்த்தத்துவம் எங்க வருது அப்படின்னு சொன்ன குலாலன் இடத்துல குயவன் அவனிடத்துல இருக்கு அந்த கடரூபமான பதார்த்தத்துக்கு கர்த்தத்துவம்ன்றது அவனிடத்துல இருக்கிறது சத்துவ ரஜஸ்தமஸ்ன்ற இந்த மூன்று குணங்கள் இதனுடைய காம்பினேஷன் அதுவும் வேற வேற ப்ரொபோர்ஷன்ல இருந்துருக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அப்போ உலகத்துல எந்த பதார்த்த சிருஷ்டியிலையும் பார்த்தோம்னா பதார்த்த சிருஷ்டின்னு பார்த்தோம்னாக்க அந்த சிருஷ்டிக்கிறவன்றவனுக்கு இந்த சத்வரஜஸ்தம குணங்களால ஆட்கொண்டவனாக தான் இருந்துருக்கான் சிருஷ்டிக்கிறவன்றது அப்படி இருக்கச்சு இந்த பூத சிருஷ்டி இந்த பிரகிருதி இது மொத்தத்தையும் சிருஷ்டி ஈஸ்வரன் சிருஷ்டி பண்றாருனாக்க அவரும் வந்து சத்வரஜஸ்தம குணங்களோடு சேர்ந்தவரா தானே இருக்கணும் இப்ப இது எல்லாம் நம்மள மாதிரி இல்லாத அவர் விலட்சணமாக இருக்கேன்னு சொல்லி சொன்னாக்க அது எப்படி அங்கீகரிக்க முடியும்னு ஒரு கேள்வி அந்த கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம் விஷ்ணு புராணத்துல சொல்றப்ப சொல்லி சொல்றேன் லோகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் பாவ பதார்த்தம்னு பேரு ஒவ்வொரு பாவ பதார்த்தத்துக்கும் அதுக்குன்னு ஒரு சக்தி இருந்துருக்கு அந்த சக்தி நம்மளால எண்ணியே பார்க்க முடியாது நெருப்பு இருக்கு நெருப்புக்கு கொளுத்துற சக்தின்றது அந்த நெருப்புல இருந்துருக்கு அதே மாதிரி ஜலத்துல பெருகிற சக்தின்றது ஜலத்துல இருந்துருக்கு சைத்தியம் இருந்துருக்கு அந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் ஒவ்வொரு பாவ பதார்த்தத்திலையும் ஒரு சக்தி இருந்துருக்கு அந்த சக்தி
நம்மளால புரிஞ்சிக்க முடியாது அச்சிஞ்சம் நம்மளால எண்ணியே பார்க்க முடியாது எதில என்ன சக்தி இருக்குன்றது ஒரே கரண்ட் இருக்கு இந்த கரண்ட்க்கு இந்த ஃபேன் இந்த போச்சுன்னாக்க அது சுத்திர சக்தியா வருது வளக்கல வந்ததுன்னாக்க அந்த சக்தியே வந்து பிரகாசத்தை கொடுக்கிற சக்தியா வருது இப்படி எல்லாம் மாறுது ஒவ்வொரு வஸ்துலயும் ஒவ்வொரு சக்தி இருந்துருக்கு ஒவ்வொரு பாவ பதார்த்தத்திலையும் சக்தின்றது இருக்கிறது நம்ம எல்லாரும் நாம பார்த்துட்டு இருக்கோம் அந்த சக்திகளும் ஒரே மாதிரியா இருக்குன்னு சொல்ல முடியல ஜலத்துல இருக்கிற சக்தியும் அக்னியில இருக்கிற சக்தியும் வேற வேறையா இருந்துருக்கு அதே மாதிரி ஈஸ்வரனும் ஒரு பாவ பதார்த்தம் அப்ப ஈஸ்வரன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்க பிரம்மத்தினுடைய இருக்கிற சக்தி அசிந்தியமான ஒரு சக்தி நம்மளால எண்ணி பார்க்க முடியாத ஒரு சக்தி அந்த சக்தி தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கு காரணம் இப்ப என்னாலையும் ஒன்னாலையும் போய் மண்பாண்டம் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது அந்த குலான இடத்துல அந்த கடரூபமான பதார்த்தத்தை சிருஷ்டிப்பதற்கு ஏற்ற சக்தி அவனிடத்துல இருந்துருக்கு ஆகையெல்லாம் அந்த பதம் அந்த சிருஷ்டி பண்றான் அந்த மாதிரி ஈஸ்வரன் இடத்துல ஒரு அச்சிந்தியமான ஒரு சக்தி இருந்துருக்கு அந்த சக்தி என்ன பண்றதுன்னு கேட்டாக்க இத்தனை மொத்த பதார்த்தத்து லோகத்துல இருக்கிற சமஸ்த பதார்த்தங்களையும் சிருஷ்டிக்கக்கூடியதாக இருந்துருக்கிற சக்தி அச்சிந்திய சக்தி அந்த சக்தியினால சிருஷ்டிக்கிறார் இப்ப இந்த சத்வரஜ சமஸ்தெல்லாம் இம்மெட்டீரியல் ஈஸ்வரன் இடத்துல அப்படின்னு அந்த இடத்துல விஷ்ணு புராண ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ற அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன அப்படின்னா பெருமாள் இடத்துல ரஜஸ்தமஸோட சேர்ந்த சத்துவகுணம் கிடையாது லோகத்துல எல்லாரிடத்திலையும் மூன்று குணங்கள் உள்ளன சத்துவம் ரஜஸ்தமஸ்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று குணங்களும் உள்ளன அதில் வரைச்சு ப்ரப்போர்ஷன்ல வேறுபாடு சத்துவகுணம் மேலோங்கி இருந்ததுன்னாக்கா அவனை நல்லவன்னு சொல்ல போறோம் நல்ல புத்தி ஏற்படும் நல்ல காரியத்தை பண்ணுவான் ரஜஸ்தமஸ் மேலோங்கி இருக்குன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் நடந்துக்க போறான் அவ்வளவுதானே தவிர எந்த பிரகிருதியில இருக்கிறவா எல்லாருக்குமே ரஜஸ்தமஸ் கலசாத சத்துவகுணம்ன்றது கிடையாது இப்ப பெருமாள் நிர்குணமா இருக்கேன்றதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க பிரகிருதியில இருக்கிற சேதனங்களிடம் இந்த பிரகிருதியில இருக்கிற குணங்கள் ரஜஸ்தமஸோட சேர்ந்து இருக்கிற சத்துவகுணம் இப்படி இது பெருமாள் இடத்துல இல்லை அப்ப பெருமாள் இடத்துல என்ன இருக்குன்னா சுத்த சத்துவமாக பெருமாள் எழுந்தருள் இருக்கே அப்படின்னு அர்த்தமே தவிர பெருமாள் நிர்குணன் குணஹீனன் எந்த குணமும் அவரிடத்துல இல்லைன்னு அதுக்கு தாத்பரியம் அல்ல ரெண்டாவது பெருமாள் இடத்துல இருக்கிற நிர்குணத்தோன்றது என்ன அப்படின்னு கேட்டா ஹேய குண ராஹித்யம் தீய குணங்கள் எதுவும் இல்லாத இருக்கிறது அதுதான் பெருமாள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் தூரே குணஸ்தவது சத்வரஜஸ்தமாம்சி சத்துவ ரஜஸ் தமஸ் மூணுமே இல்லைன்னாக்க அப்ப சத்துவ ரஜஸ் தமஸ் மூணு குணங்கள் தான் இந்த உற்பத்திக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கு அப்ப எதுவுமே இல்லைன்னா அப்ப பெருமாள் நிர்குணமா இருக்கு பிரம்மன் நிர்குணமா இருக்குன்னு தானே அர்த்தம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுதான் நிர்குண சுருதி சொல்றதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்றது என்ன ஒருத்தனை பார்த்து சொல்றோம் ஏதோ சில அமக்களெல்லாம் நடக்கிறது கிளாஸ்லயே நடக்கிறது நடக்குச்சு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா அவன் நல்ல பையன் அவனை போய் கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்றோம் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம் இந்த தப்பு தண்டாக்கு போகாத பையன் அந்த தீய விஷயங்கள் எதுவுமே அவனுக்கு தெரியாதுன்னு தான் அர்த்தம் அவ்வளவுதானே தவிர அவன் புத்திமான் படிக்க தெரியாதுன்னோ இல்ல அவன் வாத்தியார் சொல்றதை கிரகிச்சுக்க மாட்டான்னோ அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் சாது அஜாத சத்ரு அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னாக்க ஒண்ணுமே தெரியாதுன்றதுக்கு கெட்ட விஷயங்கள் எதுவும் அவனுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் அதே மாதிரி அர்த்தம் தான் இந்த இடத்துல நிர்குணத்துக்கு நிர்குண ஸ்ருதிக்கு அர்த்தம் பண்ணணும் அப்ப என்ன மாதிரி அர்த்தம் பண்றதுன்னாக்க உலகத்துல பாக்குற மாதிரி ரஜஸ்தமஸோட கூடின சத்துவகுணம் பெருமாள் இடத்துல கிடையாது பெருமாள் இடத்துல இருக்கிறது சுத்த சத்துவம்
ஆகையால அங்க நிர்குணம்னு சொன்னதுக்கு தாற்பயம் ஹேய குணங்கள் எதுவும் இல்லைன்றது. தூரே குணஸ்தமது சத்வரஜஸ்தமந்தி தேனத்ரயே பிரதயதி த்வய நிர்குணத்வம். இதனாலதான் வேதம் வந்து உனக்கு த்வய நிர்குணத்வம் பிரதயதி குணம் இல்லாமையே சொல்லுகின்றதுன்னு அர்த்தம். சரி, நித்யம் ஹரே உன்னிடத்துல என்ன இருக்குன்றத உத்தரார்த்தத்தினால சொல்ற. ஹே ஹரே, நித்யம் நிகில சத்குண சாகரம் ஹி ஸ்வமஹமனந்தி பரமேஸ்வரமீஸ்வராணாம். அதே வேதமே நிகில சத்குண சாகரம் ஸ்வம் ஆமனந்தி, உலகத்துல இருந்திருக்கிற எல்லா நற்பண்புகளுக்கும் இருப்பிடமாக உம்மை கூறுகிறது அந்த வேதமே சொல்ற. அப்போ என்ன அர்த்தம்? எல்லா கல்யாண குணங்களுக்கும் நேர் இருப்பிடமாக இருந்திருக்கேன்னு சொன்ன, அப்ப நிர்குண சப்தத்துக்கு குணஹீனம் எந்த பண்பும் பெருமாளிடத்துல இல்லைன்ற அர்த்தம் சொல்ல முடியாது. அப்ப நிர்குண சப்தத்துக்கு ஹேய குணங்கள் எதுவும் இல்லை பெருமாளிடத்துல. ரஜஸ்தமஸோட கலசின சேர்ந்த சத்வகுணம் இல்லைன்னு தான் அர்த்தமே தவிர பெருமாளிடத்துல எந்த பண்பும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை நிர்குண ஸ்ருதிக்கு. நித்யம் ஹரே நிகில சத்குண சாகரம் ஹி ஸ்வமாமனந்தி பரமேஸ்வரமீஸ்வராணாம். அதோட மாத்திரமில்ல, இன்னொரு விஷயம் சொல்றது, ஸ்வாம் ஆமனந்தி பரமேஸ்வரம் ஈஸ்வராணாம், உலகத்துக்கெல்லாம் நியந்தாவாக இருந்திருக்கிறவாள் எல்லாருக்குமே அவளுக்கெல்லாமும் நீ ஈஸ்வரனாக இருந்திருக்க அப்படின்னு சொல்ற. அப்போ பரமேஸ்வரனாக சொல்லப்படுகிறவர் பெருமாள். இப்ப அந்த ஆள் இருந்ததுன்றது பெருமாளிடத்துல தானே இருந்திருக்கு, வேற யாரிடத்துல இருக்கு? அப்ப இதெல்லாம் குணம் தானே இது அப்படின்னு சொல்ற. அப்ப ஈஸ்வரன் லோகத்துல யாரெல்லாம் பெயர் பெற்றவர்களாக இருந்திருக்காளோ, இப்ப என்ன சொல்ல போறோம், இந்திரனை சொன்னமானாக்க தேவதைகளுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்திருக்க, ருத்ரனுக்கு ஈஸ்வரன் ஒரு பேர் இருந்திருக்கு, இந்த ராஜாக்களுக்கும் ஈஸ்வரன் பேர் எல்லாம் இருந்திருக்கு. அப்படி யார் யாரெல்லாம் பெயர் பெற்றவர்களாக இருந்திருக்காளோ அவ எல்லாருக்கும் நீர் ஈஸ்வரனாக இருந்திருக்கே, நீர் பரமேஸ்வரனா ஈஸ்வரானாம் பரமேஸ்வரம், அவளுக்கெல்லாம் பரமேஸ்வரனாக இருந்திருக்கிறவர் நீர். அதுதான் வேதமும் சொல்லி சொல்றது, ஈஸ்வரானாம் பரமேஸ்வரம் என்பதாக. நித்யம் சகல சத்குண சாகரம், எல்லா சத்குணங்களுக்கும் இருப்பிடமாகவும் நீர் இருந்திருக்கேன்றதுதான் வேதங்கள் எல்லாம் பறைசாற்றுகின்றன. வேதத்துக்கு சொல்லச்சு இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையேத்துன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதிகாச புராணங்களை கொண்டுதான் வேதத்தை உபபிரமணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆகையால அந்த இதிகாச புராணங்கள்லாம் பார்த்தோம்னாக்க மகாத்வீப ராமாயணத்திலேயே எடுத்தோம்னா கோன்மஸ்மின் சாம்பிரதம் லோகேன்னு ஆரம்பிக்கச்சேயே இப்படி ஒரு பல கல்யாண குணங்களை சொல்லி இதெல்லாம் உடையவராக யார் இருந்திருக்கா இப்போன்னு ஒரு பிரச்சனை, அதுக்கு சமாதானம் நாரதர் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதே மாதிரி ராமாயணத்துல பல பிரகரணங்கள்ல எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்ற. அயோத்தியா காண்டத்துல வரச்சே தசரத சக்கரவர்த்தி கேட்கிறேன், நான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிற. அப்ப சொல்லி சொல்ற, அப்போ ராமனிடத்துல எத்தனையோ கல்யாண குணங்கள் இருக்கின்றன அப்படின்னு அங்க இருக்கிற அமாத்தியர்கள் மகரிஷிகள் அவெல்லாம் சொல்லி சொல்ற. பகவான் ரூப கல்யாண குணாக புத்திரத்த சந்தித்தே அப்படின்னு சொல்லி சொல்ற. ஒண்ணும் இல்லை, சூர்பனக வாயால ராமனுடைய விசேஷத்தை சொல்லி சொல்ற. தருணோ ரூப சம்பன்னு சொல்லி சொல்ற, எவ்வளவு அழகா இருந்துருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். இத போய் ராமன் எப்படி இருப்பான்றத சொல்ற வார்த்தை அது. அவளுடைய சூர்பனகையினுடைய சகோதரன் இடத்துல சொல்லி சொல்ற ராமனை பத்தி. அதே மாதிரி இன்னும் பார்த்தோம்னாக்க தார சொல்ற, தாத்துனாம் சைலேந்திரோ குணானாம் ஆக்கரோ மகான், வாலியினுடைய மனைவி தார பெருமாளுடைய குணத்தை சொல்ற. ஏன் ராவணனுடைய பத்னி
தமச பரமோதாதா சங்கச்சக்கர கிராதரகா. அப்பா நீ யாரோ நினைச்சிட்டு இருக்காத, சாட்சாத் பெருமாள் தான் இங்க வந்திருக்கே, ராமனா வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றார். எப்படி எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய குணங்களை தெரிவிப்பதற்காகவே வந்தவை இந்த இதிகாச புராணங்கள். அந்த இதிகாச புராணங்கள்லாம் பெருமாள் சமஸ்த கல்யாண குணாத்மக்கனாக எழுந்தொள்ளி இருந்திருக்காருன்றதான் தெரியப்படுத்துறது. ஆகையால நிர்குணஸ்ருதிக்கு அர்த்தம் எப்படி சொல்லணும்னாக்க, பெருமாளிடத்துல ஹேய குணங்கள் எவையும் இல்லை, இந்த ரஜஸ்தமஸோட கலசின சத்வகுணம்ன்றது அவரிடத்துல கிடையாது, அவரிடத்துல சுத்த தத்துவம் தான் இருந்திருக்குன்றத சொல்லி சொல்றாரு. அப்ப ஏற்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே சிம்ஹே வெங்கடேஷாய.